இன்னைக்கு நாம் வகுப்புல வந்து பார்க்க போகிறது என்னன்னா உணவும் உணர்வு. ஏன் உணவும் உணர்வுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, உணவினால் உணவு அஜீர்ணமானால் நமக்கு என்ன நடக்குன்னா மலச்சிக்கல். அது மலச்சிக்கல் உண்டா என்னாகும், வாய்ப்பு பித்தம் உண்டாகும். இந்த வாய்ப்பு என்னாகும், உடம்புல உள்ள நச்சுக்களாக மாறும். நச்சுக்கள் என்னாகும், நரம்புடைய சிஸ்டத்துல உள்ள ரத்த ஓட்டங்களை ஒரு அடைப்பு ஏற்படுத்தி கோளாறுபடும். அப்ப அது எங்கெங்க சத்துக்கள் எல்லாம் தேங்கி தேவையில்லாத ஒரு உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கும். அப்ப உணவு நாள் அஜீர்ணமானால் இந்த பிரச்சனை வந்துருச்சு. உணர்வு அஜீர்ணமானால், உணர்வு என்னது, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஏற்படுகின்ற அனுபவங்களை வைத்துக் கொண்டு ஏற்படுகின்ற சந்தோஷம் துக்கம் துயரங்கள் விருப்பு வெறுப்புகள்லாம் நமக்குள் உணர்வாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த உணர்வுகள் நமக்கு அஜீர்ணமானால் என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களை மறக்க முடியும், மன்னிக்க முடியுமா, மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். அப்ப என்னது, அவங்களை பற்றிய ஒரு எண்ண பதிவுகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டு, ஏன்னா அது அஜீர்ணம். குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளாகட்டும் வீட்டுக்காராகட்டும் நம்மளுடைய எண்ணத்துல பார்ப்போம், அவருடைய எண்ணத்துல அவருடைய மாறுபட்ட எண்ணத்துல அவருடைய நடைமுறை வாழ்க்கை இருக்கும். அப்ப அது என்ன, எல்லா அஜீர்ணங்கள் இருக்கும். இந்த அஜீர்ணம் இருந்து என்ன பண்ணோம், திருப்பி திருப்பி எப்படி வந்து நம்முடைய உணவுகள் அஜீர்ணமான என்றால், ஒரு புளியப்பமாகவோ வாயுக்காகவோ அல்லது ஏதோ வகையில வெளியிட்டுக்கொண்டே இருக்கும், தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த உணர்வுகளுடைய அஜீர்ணமானது உடம்புலே நமக்கு தேங்கி தாக்கத்தை ஏற்படும். இந்த உணர்வுகள் அஜீர்ணமானது எதை முதல் பாதிக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அப்ப நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் போது மேக்சிமம் அதிகமா பாத்தீங்கன்னா, அந்த அஜீர்ணமானது உங்களுக்கு குற்றத்தலைவலிக்கு அடிப்படை காரணமே உங்களுடைய உணர்வு அஜீர்ணமானது. பக்கவாதத்து அடிப்படை காரணமே உணர்வு அஜீர்ணமானதுதான். அப்ப உணர்வுகள் அஜீர்ணமாகும் போது ஒரு அழுத்தமானது ஏற்படும் போது அதனுடைய தாக்கமானது நரம்பு மண்டலத்தை வெகுவாக பாய்த்து கொண்டே இருக்கும். உணர்வு அஜீர்ணமானது நீங்க இருக்கும் கொஞ்ச நேரம் அதுவா செரிமானம் கூட போயிடும், ஆனா உணர்வு அஜீர்ணமானது இருந்துட்டே இருக்கும். எப்ப இருந்தது, நேத்து, முந்தானத்து, ஒரு மாசம் முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, பத்து வருஷத்துக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறக்கும் போதே, பிறப்புக்கு முன்னாடியா அஜீர்ணம். அடுத்து அப்படியே உள்ள ஏத்துதான் பண்ணிக்கும், அஜீர்ணமாவே இருக்கு. உணர்வுகள் அஜீர்ணமானது, இதுதான் சம்ஸ்காருடைய தொடர்பு படுத்தி இருக்கும். அந்த உணர்வுகள் ஜீர்ணம், அந்த உணர்வுகள்ல ஜீர்ணமாகி போச்சுனால் போன முறை எந்த பத ஒரு அமைதி ஒரு ஓய்வு கிடைக்கும். இப்ப நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, என்ன டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அமைதியை தியானப்படுத்து, அமைதியா இருக்க, சந்தோஷமா இருக்க, மனவெட்டு பேசுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு மாத்திரை கொடுத்தாங்கன்னா அந்த மாத்திரைக்கு அந்த நேரம் கேட்போம், இது அளவு பத்தி தான். சித்த ஆயுர்வேதத்துல என்ன, அந்த நரம்புகள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு புதுப்பித்தல் கொடுத்து, ஒரு உப்புந்து கொடுத்து சரிப்படுத்தி மீண்டும் அதை சரியான போல திருப்பி அந்த பழைய நிலைக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வரும்போது நரம்பு எல்லாருக்கும் தொடர்புடையதா இருக்கு. அப்ப நரம்புகள் தான் பாதிக்கப்படுது. இப்ப நரம்பு போற எல்லா பகுதிக்கும் நரம்பு தொடர்பு இல்லாத பகுதியே கிடையாது. அதுதான் உணர்வுகளும் எடுத்து போனோம், ரத்தத்தை எடுத்து போனோம், உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான அனுபவங்களுக்கும் அதுதான் உங்களுக்கு இங்கே ஒரு அழுத்தமான ஒரு வைப்ரேஷன் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு, படப்பட கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப ரத்தோட்டம் காற்றோட வெப்பட்டத்தெல்லாம் அது மாத்தக்கூடியதா இருக்கும். அப்ப அப்படி இருக்குங்கிற உணர்வுகள் எல்லாம் எவ்வளவு இருக்கும் சொல்ல முடியுமா, எவ்வளவு குமிஞ்சு வச்சிருப்போம் சொல்ல முடியுமா, அது இறக்க முடியுதா, விட முடியுதா, அதை விட்டு திரும்ப தூங்க முடியுதா? அப்ப இந்த உணர்வுகள் ஜீர்ணமாக வேண்டும், உணவு ஜீர்ணமாகணும், உணர்வுகள் ஜீர்ணமாகணும். இந்த உணவு அஜீர்ணம் ஆகிவிட்டால் நமக்கு வந்து அதுக்கு செரிமானத்துக்கு என்ன பண்ணுவோம், இஞ்சி, மிளகு, லெமனு, இல்லது ஓமம், பெருங்காயம், இவற்றின் மூலியமாக நமக்கு அந்த அஜீர்ணமான உணவுகளை நாம் கொஞ்சம் சரிப்படுத்தி வரணும். அந்த அஜீர்ண வளர்ச்சிகள் வந்தால்
அதோடைய என்ன பண்ணுவோம், திருப்பலா சூர்ணத்துல கடுக்காய் போட்டு அதெல்லாம் நல்லா வாழைப்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் சரிப்பட்டுக்கலாம். அப்ப எது செஞ்சாலும் நமக்கு வந்து சரியாகவில்லை என்றால், உள்ள அஜீனமா இருந்து கொண்டிருந்தால் என்ன பண்ணும், ஈசியா வழி வமன தோத்தி ஒண்ணு நல்லா தண்ணி குடிச்சு அப்படியே வெளியே வாய் விட்டு கை விட்டாவது கட்டி வெளியேட்டோம்னா அப்ப நமக்கு அப்பா நீங்க நல்லா தலை சுத்தரமா இருக்கும், மருவமா இருக்கும், நல்லா கை விட்டு கக்கிருங்க, அந்த செகண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். இது உணவு. அப்ப உணவு அஜீரணம்னு வளர்ச்சிக்கு உருவாகும், இல்லைன்னா வயவு கக்கிட வேண்டியது, வளர்ச்சி சரிப்படுத்திக்கலாம் மருந்து கொடுத்து. உணர்வுகள் அஜீரணமா, உணர்வு அஜீரணமா இருக்கு உணர்வுகள். அப்ப அது என்ன பண்ண முடியும், என்ன செஞ்சா கேட்க மாட்டேங்கல, எவ்வளவோ முயற்சி பண்ண திருந்த முயற்சி பண்ண திருந்த விடுதா, இன்னும் தூங்க விடுதா. இப்படி உணர்வுகள் அஜீரணமான காலகட்டத்தில் வரும்போதுதான் இந்த நரம்பு மண்டலத்தை வெட்டுவாக பாய்த்து நரம்புகள் பாய்த்து விட்டால் எல்லா உறுப்பு தொடர்புள்ள காரணத்தினாலே அது ஆங்காங்கே ஏற்படுகின்ற அதிர்வுகள் சத்துக்கள் எல்லாம் அதிகப்படியான சக்தி விரயமாகிறது. நமக்கு உணர்ச்சி வசப்படுகின்ற பொழுது விரயமாகின்றது. அப்ப உடம்புல இருக்கிற உணவு இருக்கிற சத்துக்கள் விரயமாகுது, அதே மாதிரி சத்துக்கள் விரயமாகுது எல்லாம் எலும்பு மஜ்ஜையிலிருந்து சத்து எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு மூட்டுக்கு எலும்புக்கு தேவையான சத்து கொடுக்கவில்லை என்றால் அங்க பலவீனமாகும். அப்ப அந்த வயிறு அடிப்படை வரும்போது என்ன ஆகிடும், மன உளைச்சல் காலாவீங்க. மன உளைச்சல் காலம் என்ன ஆகும், அப்ப அது பாதிச்சுட்டே இருக்கும். இப்ப தான் மன உளைச்சலையே இருந்தது. அப்ப ரெண்டு மணி நல்லா இருப்பீங்க, நீங்க ஒரு நாள் பார்த்தா உடம்புல வலி பயங்கர வலிக்கும், என்ன கூட வலி இருக்கு, என்ன விளாவது ஒன்று விளாவாக்கி சும்மா தேவை வலிக்குது. ஏன் மனசால அலைஞ்சிட்டு இருக்கீங்க, குழம்பிட்டு இருக்கீங்க, எங்கெங்கயோ சுத்துறீங்க. ஒவ்வொருத்தனை பாக்குறோம், ஒவ்வொருத்தன் பார்க்கும்போது அவனை பற்றிய அஜீர்ணங்கள் நல்லது கெட்ட அஜீர்ணம் தான். நீங்க குளிர்ச்சியா இருந்து சந்தோஷப்பட அஜீர்ணமா இருக்கும், உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் வந்து உங்களை நல்லா புகழ்றாங்க, மதிப்பு கொடுக்குறாங்க, உள்ள என்ன சந்தோஷமா சார் நல்லா இருப்பா மதிப்பு கொடுக்குறாரு, இவங்க நல்லா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு உள்ள உட்காந்துக்கணும். ஒரு நாளைக்கு அவர் ஏதாவது ஏடா கூடமா உங்களுடைய எண்ணத்தை மாற்ற நடந்துட்டா அப்படியே அந்த அளவு மதிப்பிற்கு அந்த அளவு மரியாதை குறைஞ்சிருங்க. அப்ப அது அஜீர்ணமா இருக்கு, அதை பத்தி எண்ணம் இல்லாம இருந்திருந்தால் ஒரு நல்ல உதவி பண்றாரு, மதிப்பு கொடுக்காரு, மரியாதை கொடுக்காரு, சந்தோஷப்படுறீங்க. அது அந்த சந்தோஷம் என்ன இல்லாமல் அதையே ஒரு விளையாட்டாக எடுத்துக்காம இருந்தீங்கன்னா, அவர் ஏதாவது மதிப்பு கொடுக்காம இருந்து ஏதாவது திருப்பி ஏதாவது மாற்றம் கொடுத்தாருன்னா அப்பயே நமக்கு தோணாது. அப்ப எந்த அளவுக்கு எதிர்பார்க்கி வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது பாதிப்பு ஏற்பட்டே இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியுதா? அப்ப எல்லாமே நாம் எதிர்பார்ப்பதனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாததும் எதிர்பார்ப்பதும் உங்களுடைய அஜீர்ணத்துடைய எண்ணத்தின் உணர்வுடைய அஜீர்ணத்துடைய கோளாறுகள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய உணவும் உணர்வும் இது ஒண்ணு சேருது. உணவு உங்க உணர்வை நிர்ணயிக்குது, உணர்வு உங்க உணவை மாத்தி அமைச்சிருது. நல்ல உணவு ஆரோக்கியம் சாத்திய உணவு எடுத்து வரீங்க, ஆனா உணர்வுல வந்து கோளாறு இருக்கு, அந்த உணவு போய் அப்படி அந்த நிலைக்கு மாறிடும். சரி, உணர்வு கோளாறு எல்லாம் இந்த உணவு சரியா எடுத்துட்டு கூட அது சரிப்படும். அதுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய பழங்கள். இன்னைக்கு உடம்பு சரி உடம்பு சரியும் இல்ல, அங்க பெட்ல படுத்திருக்கிறாங்க, அங்க என்ன வாங்கிட்டு போறோம், பழங்களை வாங்கிட்டு போவோம். அந்த பழங்களுக்கு உள்ள ஒரு தன்மையானது சாத்விக தன்மை கொடுக்கறதுனால அந்த நரம்புகளுடைய தாக்கமானது என்ன தாக்கமானது அப்படியே குறைய வாய்ப்பு. இப்போ உணவும் ஒரு பக்கம் இருந்தாலும் உணர்வு ஒரு பக்கம் சேர்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில நரம்புகளுடைய தன்மையை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு என்ன வருது, பாசிட்டிவா இருக்கணுமா நெகட்டிவ் இருக்கணும், பாசிட்டிவான நெகட்டிவ் வேணும், பாசிட்டிவான நெகட்டிவ் வேணும். நான் சொல்லக்கூடிய நியூட்ரல் மைண்ட், நியூட்ரல் என்னது, சமநிலையான மனது.
நல்லதையும் கெட்டதும் உயர்வும் தாழ்வும் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் லாப நஷ்டம் மான அவமான இகழ்ச்சி புகழ்ச்சி நம்பிக்கை துரோகங்களை எல்லா விதமான உணர்வுகளையும் நீங்க சமநிலையோடு நோக்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்தீங்கனால் ஜீர்ணமாகிறது. அந்த ஜீர்ணமாக தன்மைக்கு தான் ஞானம் என்ற ஒரு உண்மை தன்மை போகும். வாழ்க்கையில அந்த செட்டிக்கு அடிப்படையில தான் வாழ்க்கையை வாழ முடியும் பண்றீங்க. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கலந்தது. இதை இல்லாம இருப்பது நியூட்ரல். அந்த நியூட்ரல் மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம நரம் மனம் அமைதியாக அமைதியா சார்ந்த மனதுல உங்களுக்கு ஒரு ஆனந்தமான உணர்வு ஏற்படும். அப்ப எல்லா விதமான சக்தியானதும் உங்க பிரபு சாட்டலானது உங்க அமைதிக்கு வரும்போது தனக்குள்ள உள்ள ஒரு பதிவு இல்லாத போது ஓய்வாக ஆகாயத்திற்கு வரும்போது ஆகாயத்துக்கு எல்லாமே அடங்கி பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் உங்க ஆட்டோமேட்டிக்கா உடலுக்கு கிடைக்காது. அப்ப எதையுமே ஒரு ஆனந்த நிலையதான் பார்ப்பேன். அப்ப உணவு நல்லா இருக்கும். இப்ப இந்த மனநிலையோடு இருக்கின்ற பொழுது உங்களுடைய விரயமான சக்தி விரயமாகும். நீங்க செயல்படுறீங்க அந்த செயலுடைய செயல்பாடுகள் அதுக்கு ஒரு எனர்ஜி. ஆனால் சமைக்கிறீங்க வச்சுக்க இல்ல வண்டியில போறீங்க சமைக்கிறீங்க அதை எப்படி வண்டியில போறது முழுமையா விழிப்போடு பாக்குறீங்களா சமைக்க விழிப்போடு பாக்குறீங்களா அது ஏற்பட எண்ணங்களோடு பதிவுகளோடு சிந்தனையோ போய் இப்ப சமைக்கின்ற வேலைகள் வண்டி ஓட்டுற வேலைகள் நடக்கும்போது சரி என்ன ஒரு பக்கம் சிந்தனை ஒரு பக்கம் போடும் உங்க உடல் ஓசி ஏற்பட்டுருக்கு. ரெண்டாவது உங்களுக்குள்ள தானிய உறுப்புகள் உங்களுக்குள்ள தானிய உறுப்புகள் இருதய முறையில் கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் சுவடல் இவற்றுடைய நரம்புகளை சாறு தசை எலும்புகள்லாம் ஒரு கூட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆனால தன் சக்தியை உள்ளே இயக்கத்தின் சக்தி ஆற்றலானது அது பக்கம் இருக்கு. அப்ப மூணு விதமா விரையும் மூணு வித பக்கம் அனுப்புறீங்க. ஒண்ணு தானா இயங்கக்கூடிய உடல் உறுப்புக்கூடிய தன்மை, அடுத்து எண்ணங்கள் ஓட்டம், அடுத்து நீங்க இந்த நேரம் இந்த இடத்துல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேலைகள், இவற்றை நீங்கள் இருக்கின்ற பொழுது இந்த சக்தி உங்களுடைய பிராண சக்தி பிரபல சக்தி உங்களுடைய அடிப்படை ஆதார சக்தி எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாடம் படிக்கிறோம் பாடம் வாத்தியம் நடத்திருக்காரு நீ குழந்தை பாடலாம் குழந்தை பருவத்துலயோ இல்ல நீங்க குழந்தைய பாத்தீங்கன்னா வாத்தியம் நடத்திருப்பாரு குழந்தை பார்ப்போம் நம்ம ஆனா செஞ்சு போயிடும் பாட கண்ணு பார்ப்போம் எல்லாம் பார்ப்போம் காது கேட்போம் ஆனா கேட்கும் கேட்காது. அப்ப அந்த கேட்கின்ற அந்த பார்க்கின்ற அந்த செயலுக்கும் மனசுக்கும் உள்ளே உள்ள இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாம மூன்று பிரியா பிரிச்சு அந்த எனர்ஜியானது எதுக்கு அதிகமா போயிருது உங்களுக்கு என்ன ஓட்டத்துக்கே அதிகமா செலவழிச்சு போகுது. ஏன்னா மனம் இங்க இருக்கிறதோ அங்கதான் சக்தியும் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் தானா இயங்குகின்ற இந்த உணவுக்கும் சக்தி தேவை. ஆனா ஏதோ இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்துருக்கீங்க அழுத்த சக்தி தேவை அப்படின் போது எண்ணங்கள் விலை கொடுத்தோம் குழு இயங்கியே ஆகணும் அதுக்கும் முடிக்க வேண்டியிருக்கு. அப்ப இயக்கத்துக்கு எனர்ஜி பத்தாக்குறை ஏற்படும் போது எங்க பிடிக்க அப்ப சேமிப்புல இருந்து பிடிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க மன உளைச்சலுக்கும் சக்தி விளையத்துக்கும் ஆளாகும். இப்ப மனசும் உங்க செயலும் உள்ளுறுப்புகளோடு இயங்கி ஒரு விழிப்போடு இருந்ததுனால் அப்ப அந்த ஜீரோ அப்ப என்ன நியூட்ரல் மைண்ட் வந்தீங்கனால் அப்ப இறந்த எதிர்கால நிலைகளை இல்லாம போனீங்கனால் அந்த நிகழ்கால உணர்வுகளை நீங்க எழுந்தீங்கனால் அப்ப இறந்த எதிர்கால இயங்க எங்க போகுது உங்களோட எண்ணத்தின் அஜீரணம். அப்போ ஞானம் என்ற ஒரு டாபிக் போனீங்கனால் அது உங்களை மருந்தாக வேலை பார்க்கும். இல்ல பக்தியை போயிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் வாங்கி எடுத்த பாரு தக்கிற மாதிரி உண்ட உணவு அஜீரணம் என்றால் மருந்து சாப்பிட்டு எண்ணிக்கிறோம் இல்லை என்றால் சக்தி வாங்கி எடுத்துக்கணும். அப்ப உண்ட உணவு அஜீரணத்துக்கு மருந்து இல்லைனா வாங்கெடுக்கிறது இருக்கு. உணர்வுக்கு என்னன்னா ஞானம் ஒரு புரிதல்
கண்களை பார்ப்பது போய் காதல் கேட்பது போய் கீரை விசாரித்தா எது உண்மையா இருக்கோ அந்த உண்மையோடைய தோற்றத்தை பயணிக்கின்ற பொழுது அங்கே அறிவிக்கண் திறக்கின்ற பொழுது இந்த ஞானத்தால் அங்கே அஜீர்ணமானவர்கள் என்ன ஆயிடுது. சார் ஆடியோ கேட்கல சார். அண்ணா ஆடியோவே கேட்கலண்ணா. அண்ணா ஆடியோவே எங்களுக்கு கேட்கல. அப்பா ஆடியோனே சார் வாய்ஸே வரல சார். మీరు బ్లూటూత్ నా ఇది ఆఫ్ చేస్తారా? బ్లూటూత్ ఆఫ్ చేస్తారా? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்களா கொஞ்ச நேரம் வரல சார் வாய்ஸ் வரல. உப்பு தான் கேக்குது.